இந்தியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. அயர்கிரான் என்பது ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட் நகரில் உள்ள 4 நட்சத்திர ஹோட்டல். இங்கு 365 ஆடம்பர வசதிகள் கொண்ட அறைகள் உள்ளன. நகரின் மத்தியில் முக்கியமான வைத்தியசாலைகளுக்கு அருகில் இந்த ஹோட்டல் அமைந்துள்ளது. இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் ஹோட்டலில் தங்க வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு 300 யூரோ பணம் தேவை. இப்போது இந்த ஹோட்டல் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வைத்தியசாலையாக மாற்றப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து செல்லும் நிலையில் அங்குள்ள வைத்தியசாலைகள் நிரம்பிவிட்டன. தற்போதுள்ள சூழ்நிலையில் அநேக உலக நாடுகளில் பயணத்தடைகள் உள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் யாரும் பெரும்பாலும் எந்த நாட்டிற்கும் செல்வதில்லை. அதையடுத்து வெளிநாட்டு அரசுகள் ஹோட்டல் குழுமங்களுடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அவற்றை தமது வைத்தியசாலைகளாக மாற்றி வருகின்றன. நாம் குறிப்பிட்ட அயர்கிரான் ஹோட்டலில் 2 தளங்கள் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்கும் வைத்தியர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் அவர்கள் பணிபுரியும் இடத்திற்கு வெளியே செல்லாமல் உள்ளேயே தங்கியிருந்து பணிபுரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட் நகரில் மட்டும் இதுபோன்ற 40 ஹோட்டல்கள் வைத்தியசாலைகளாக மாற்றப்பட உள்ளன. அங்குள்ள மொத்த படுக்கைகளின் எண்ணிக்கை 9000. அதேபோல பிரிட்டனிலும் பிரான்சிலும் தற்காலிக வைத்தியசாலைகள் உருவாக்கப்படுகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை அங்குள்ள மக்களின் தொகைக்கு ஏற்ற அளவில் வைத்தியசாலை படுக்கைகள் கிடையாது. 1000 மக்கள் தொகைக்கு 2.8 வைத்தியசாலை படுக்கைகளே அமெரிக்காவில் உள்ளன. 1000 மக்களுக்கு 13.1 படுக்கைகள் ஜப்பானில் உள்ளன. 12.3 வைத்தியசாலை படுக்கைகள் தென்கொரியாவில் உள்ளன. 8 வைத்தியசாலை படுக்கைகள் ஜெர்மனியில் உள்ளன. அந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்காவில் வைத்தியசாலை படுக்கைகளின் எண்ணிக்கை குறைவுதான். ஆனால் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஹோட்டல்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் அதிகம். இதனால் அமெரிக்காவும் ஐரோப்பா காட்டிய வழியில் ஹோட்டல்களை வைத்தியசாலைகளாக மாற்ற தொடங்கியுள்ளன. ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் சுற்றுலா பயணிகள் வராததால் வர்த்தகம் இல்லாமல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசுடன் ஒப்பந்தம் செய்து தமது ஹோட்டல்களை வைத்தியசாலைகளாக பயன்படுத்த கொடுக்க தொடங்கியுள்ளார்கள்.